அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த இரத்த வகையில் சில இரத்த வகைகள் வந்து மிகவும் அதி புத்திசாலிகள் என சொல்லப்படுது இரத்தத்தை வைத்து கூட ஒருவருடைய ஆளுமை பண்பு அவருடைய ஐக்கிய பவர் தீர்மானிக்க முடியுமா அப்படின்னா சில ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு வகையான இரத்த வகை உள்ள நபர்களை கூட்டு சில ஆராய்ச்சிகள் செய்யும்போது போது குறிப்பிட்ட வகை இரத்தத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அவருடைய ஐக்கிய பவர் அதிகமாகவும் யோசிக்கும் திறன் அதிகமாகவும் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி செல்லும் வேகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த வீடியோவில் அது புத்திசாலிகளுடைய ரத்த வகையும் அதனுடைய பண்புகளும் தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் முதல்ல பார்க்கக்கூடிய இரத்த வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ரத்த வகை இந்த ஏ ரத்த வகை உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரத்த வகை உள்ளவர்களை விட சற்று அதிகமான அறிவும் திறமையும் படைத்தவர்கள் என சொல்லப்படுது இவர்களுக்கு கற்பனை திறன் புத்திசாலித்தனம் சமாதானம் உணர்ச்சி என சொல்லலாம் மேலும் முடிவுகளை எடுக்கும்போது மிகவும் கவனமாக இருப்பார்கள் ஒழுக்கம் தூய்மை எல்லாவற்றையும் அதன் சரியான இடத்தில் வைப்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல் இவர்கள் மேற்கொள்ளும் அனைத்திலும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு நுண்ணறிவு அதிகமாக உண்டு கவனக்குறைவான சில செயல்களில் எப்போதும் செயல்பட மாட்டார்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் சமூக நெறிமுறைகள் இவற்றை கடைபிடிப்பதில் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள் ஒரு விஷயத்திற்கு ஒரு சூழ்நிலைக்கு முடிவெடுக்கும் போது உணர்ச்சி ரீதியாக முடிவெடுப்பார்கள் எளிதில் மன அழுத்தத்திற்கு அழகக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இவர்கள் சிறந்த தலைவராகவும் எந்த வேலையிலும் திறமையுடன் செயல்படக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த இரத்த வகை பார்த்தீங்கன்னா மற்ற இரத்த வகையை விட அறிவில் சிறந்தவர்களாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இரத்த வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இரத்த வகை இந்த ரத்த வகை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க இவருடைய புத்திசாலித்தனம் எந்த மாதிரி பண்புகள் சார்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் உற்சாகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்களாம் தைரியமாக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதிலும் ஆர்வமாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு புதிய விஷயத்தை பார்க்கும்போது பயம் இருக்கும் அதில் ஏதாவது பிரச்சனை வருமோ அதில் நம்ம ஈடுபட்டால் தோல்வி ஏற்படுமோ இதுபோல பயங்கள் இல்லாமல் தைரியமாக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அதில் ஈடுபடுவதிலும் ஆர்வமாக இருப்பார்கள் அசாதாரணமாக அமைதியாக இருப்பார்கள் ஒரு சூழ்நிலையில் அமைதியாக இருப்பதுதான் அந்த சூழ்நிலையை சரி செய்வதற்கான ஒரு சிறந்த வழி அப்படின்னு தெரியும்போது அந்த நேரங்களில் மிகவும் அமைதியாக இருந்து அந்த சூழ்நிலையை சாதிக்கக்கூடிய நபராக இவர்கள் இருப்பார்கள் ஆய்வின்படி அதிக வேகமாக செயல்படக்கூடிய மூளை அமைப்பு கொண்டவர்கள் இந்த வகை இரத்தத்தை சார்ந்தவர்கள் என சொல்லப்படுது பி ரத்த வகை உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய மூளை வேகமாக செயல்படும் வேகமாக முடிவெடுக்கும் வேகமாக யோசிக்கும் வேகமாக சிந்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவர்களின் கற்பனை விறுவிறுப்பாக இருக்கும் அறிவியல் கணிதம் போன்ற விஷயங்கள் சிறந்து விளகுவார்கள் இது ரெண்டுமே அதிகமாக மூளையை சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த விஷயங்களில் மிக அதிகமாக செயல்படக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பி இரத்த வகை சார்ந்தவர்கள் ஓய்வு நேரத்தில் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தித்துக்கொண்டு ஒரு செயலை செய்து கொண்டு இருப்பார்கள் சில நேரங்களில் கவனக்குறைவாக முதிர்ச்சி அற்றவர்களாகவும் அதாவது மெச்சூரிட்டி இல்லாமலும் முடியாதவர்களாகவும் ஒழுக்கற்றவர்களாகவும் கீழ்ப்படியவர்களாகவும் இருக்க வாய்ப்புண்டு அது சில நேரங்களில் நடைமுறைக்கு மாறா அல்லது சாத்தியமற்ற லட்சியத்தை உறுதியாக நிறைவேற்றியே தீர்வேன் என உறுதி கொள்ளும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த பி ரத்த வகை சார்ந்தவர்கள் மற்றும் மற்ற இரத்த வகையை விட உயர்வான ஐக்கிய நுண்ணறிவு இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரத்த வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ ரத்த வகை சார்ந்தவர்கள் அதிக புத்திசாலிகள் என சொல்லப்படுது இவர்களுடைய பண்புகள் குணங்கள் இந்த புத்திசாலித்தனத்தை சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் செல்வாக்கான நபர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள் உற்சாகமாகவும் உறுதியாகவும் கவனமாகவும் அனைத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நபராக இவர்கள் இருப்பார்கள் உண்மையிலே அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கணக்கு போட்டு நிகழ்காலத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நபர்கள் இவர்கள் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை மிக உயர்வாகவே எண்ணுவார்கள் உயர்வாகவே செயல்படுவார்கள் எண்ணுவதை மிக உயர்வாக எண்ணுவார்கள் இலக்குகளை அடைய ஒரு புதிய வழியை கண்டறிவதிலே மிக ஆர்வமாக இருப்பார்கள் சில நேரங்களில் அவர்களுடைய கவனக்குறைவால் இவர்கள் கொஞ்சம் அகங்காரம் பிடித்தவர்கள் போல் தோன்றலாம் ஆனால் அதை அறிந்த பிறகு உண்மையாக அமைதியான ஒழுக்கமான நபராக மாறிவிடுவார்கள் அமை அமைதி சொந்த வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணிப்பாக இருப்பார்கள் இந்த பண்புகள் குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஓ ரத்தொகை உள்ளவர்களுக்கு இருக்கும் மேலும் இவர்கள் அதி புத்திசாலிகள் என சொல்லப்படுது அப்ப மற்ற ரத்தொகை சேர்ந்தவர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லையா அப்படின்னா அவர்களை காட்டிலும் இவர்கள் தங்களுடைய புத்தி கூர்மையை அதிகமாக செயல்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அறிவு என்பது ஒருவருடைய அனுபவங்களின் மூலமாக தான் கிடை யார் ஒருவர் அதிக அனுபவங்களை பெறுகிறாரோ அவருக்கு தான் அதிகமான அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சமயோத புத்தி என்பது இயற்கையிலே கிடைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருக்கிற விஷயங்களை கொண்டு அந்த இடத்தை சாதுரியமாக கையாளுவது என்பது சமயோத புத்தி ஆனால் அறிவு என்பது அனுபவம் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இவர்கள் அதிகமான அனுபவங்களை பெறுகிறார்கள் அதனால் இவர்கள் மற்ற இரத்த வகையை காட்டிலும் அதிக அறிவார்ந்தவர்கள் என சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ஃபார் வாட்சிங்